பவுடர் செட், சுமினி அத்தையோட ஒரு செட், காஜாங்கண்ணியோட ஒரு செட், சன்வி அத்தையோட ஒரு செட், குத்து விளக்கு செட் ஒன்று. இது யார் கொடுத்தா? யாரா இருக்கும்? எல்லாத்தையும் பிரிச்சு யூஸ் பண்ணுவியா? அதை விட்டு லேபிள் பண்ணிட்டு இருக்க. திரும்ப நம்மளும் செய்யணும்ல, என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியாம எப்படி திரும்ப செய்யறது? இவ்வளோ பெரிய தேவைக்கும் போகணுமா? ஆமாம். நீ போய்க்கோ, என்ன கூப்பிட்றாத. பி கல்யாணத்தப்போ எல்லாரும் அப்பாவை கேட்டாங்களாம், பார்வதி கல்யாணம் பண்ணிக்க போகிற பையனா, ஆசிரமத்திலேருந்து வந்த பையனா, தனியாகவே இருக்கான், சொந்தம் குடும்பம்னு யாருமே இல்லையான்னு. ஏன், உனக்கு தான் தெரியுமே, சொல்ல வேண்டியதானே? என்னான்னு சொல்ல. ஏன், அவருக்கு அப்பா இல்லை, இருந்த தாத்தாவும் போய் சேர்ந்துட்டாரு, இருக்கிற அம்மாவும் தனிமை தான் பிடிக்கும். இது மூணு சொல்கிறதுக்கு உனக்கு கஷ்டமா? நான் ஒன்றும் சொந்தம் இல்லை, அதான் அது இல்லை, எல்லாம் இருக்காங்க. என்ன, அவங்க ஆட்டிடியூட் பிடிக்காதனால அம்மா யார்ட்டையும் வச்சுக்கிறது இல்லை. அவங்கள பற்றி பேசாதீங்க, மன்னிக்கவே மாட்டேன். எப்படி மனசு வந்தது சொந்த பையனோட கல்யாணத்து கூட வராமல் இருக்கிறதுக்கு? ஏய் விடுலா, வயசானவங்க, வயசு ஜாஸ்தியாக பிடிவாதமும் ஜாஸ்தியாகுது. ஆமாம் ஆமாம், எல்லாம் ஒரு அளவாக இருக்கணும். எல்லாமே வா, அப்போ ஏன் கிட்ட மட்டும் பத்தலை பத்தலைங்கிற? என்ன பத்தல? நான் எப்போ சொன்னேன்? ஹலோ மேடம், தாய்லாண்டில் சொன்னது மறந்துருச்சோ? ஆமாம், 3 days 2 nights போனதும் தெரில, வந்ததும் தெரில. அப்புறம் என்னத்த மைண்டில் நிற்கிறது? ஹனிமூன்னா ஒரு 1 week or 1 month போனால் தானே கிக்கு? பாருடா, கிக்கு தானே, அதுக்கு எதுக்கு செலவு பண்ணி தாய்லாண்ட் வரைக்கும் போனோம், இங்கேயே கிடைக்கும். எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் ரொம்ப பிஸி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ ரொம்ப பேசுற. வரேன். நான் என்ன வேற ஏதாச்சும் வீட்டுக்கு வந்துட்டேனா? என் வீட்டு மீன் கேட்டா இருந்தா பூட்டாம இருக்காத. மறந்துட்டனோ? கொண்டனமா, பரு சாவிங்க, அங்கதான் இருக்கும் பாருங்க. ஆண்டி வாங்க, என்ன சொல்லியிருந்தா அவரே வந்து ஏத்திருப்பார்ல. ஆண்டி ஏ சுடக்கமே இல்லை, ஆண்டி அத்தலா அத்த பாருங்கன்னு சொல்லவே இல்லத்த. ஏ வரமாட்டேன்னு இருந்துட்டியோ? அப்படின்னு இல்லை. எங்க இருக்கு? சீரியஸ்லி? ஓகே, சென்ட் மீ தி இமெயில்ஸ். ஓகே ஓகே, தென் ஐ செக் தி இமெயில்ஸ் அண்ட் கெட் பேக் டு யூ. யா ஷூர், ஐல் கெட் இட் டன். ஓகே, வாட், 2 days? நான் ஓகே ஓகே, ஐ அல்கடி டன். ஷுர், என்ன ஓகேவா? ஆ எல்லாம் ஓகே தான், ஒரு மாடியில் சின்ன பிரச்சனை. அது இல்லை அருண், உங்கள் அம்மா ஓகேவான்னு கேட்டேன். ஆ அவங்க ஓகே தான், கீழே காஃபி கலக்கிட்டு இருக்காங்க. கேட்டிங்களா? எனக்கு இது காஃபி, ஐம் ஓகே. ஜ அருண், அது இல்லை, நம்ம கல்யாணத்துக்கு 1 week முன்னாடியே போயிட்டு 2 வாரம் கழிச்சு இப்போ தான் வந்திருக்காங்க, நீங்கள் என்ன இதுன்னு கேட்டுக்க மாட்டீங்களா? அவங்க இப்போ தானே வந்திருக்காங்க, அவங்க தான் ஏற்கனவே லெட்டர் எழுதி வச்சுட்டு தாத்தாவோட பழைய வீட்டில் போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன்னு சொன்னாங்களே. அவங்க எப்பயுமே அப்படி தான், எப்போல்லாம் மூடு சரியில்லையோ அப்பப்போல்லாம் போய் தாத்தா வீட்டில் தங்கிட்டு வருவாங்க. அவங்களுக்கு இன்னொன்று பிடிக்கலன்னு தெரியுது,
இப்ப அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? ஹேய், உங்கள்கிட்ட அப்படி அவங்க சொன்னாங்களா? அவங்கள பற்றி எனக்கு தெரியும், போக போக சரியாயிரும். நானே இந்த ஜாக்கோட டென்ஷனில் இருக்கேன். கழுத்தை நெருக்கிற மாதிரி டெட்லைன் கொடுக்குறான். ரீகோடிங் என்னமோ ஈஸி மாதிரி ரெண்டே நாளில் முடிக்கணுன்றான். பரு, எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா? கொடுமா. காஃபி கேட்டானா? ஆமா ஆண்டி. ஆமா அத்தை. தெரியும், அவனுக்கு வேலை சம்பந்தமாக கால் வந்தாலே இப்படித்தான் டென்ஷன் ஆயிடுவான். ஆமாம் அத்தை, பாவம். அவரோட கிளையண்ட் ஜாக்குக்கு ப்ரோக்ராம் பண்ணதில் ஏதோ ஏறுறான். ரெண்டு நாளுக்குள்ளார கொரெக்ஷன் பண்ணி கொடுக்கணுமா? அப்போ என்னை மட்டும் தான் கூப்பிட்டு இதெல்லாம் கேட்பா? இப்போ தான் அதிசயமாக உங்ககிட்ட கேட்குறான். இந்த ரத்தன காவேரி கிட்ட ஒன்று இருக்குது, என்னை ஜெயிச்சிடலான்னு நினச்சவங்க ஒன்று முடியாமல் போயிடுவாங்க, இல்லை ஒளிஞ்சே போயிடுவாங்க. அடுத்து என் பையனுக்கு எதுவும் வேணும்னா என்ன வந்து கேளு. முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்காது. நானும் முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கலாம். ஆலா கடைக்கல சிறுக்கி கழுத உனக்கு நான் 28 வருஷமா பொத்தி வளர்ப்பனா, நீ நடுவுல வந்து அப்படியே புடுங்கிட்டு போவியா? ஆண்டி, என்ன பேசுறீங்க நீங்க? தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? இந்த ரத்தன காவேரி வேணான்னு சொல்லியும் என் பையனை நீ விடலல்ல, இந்த வீட்டில இருந்து உன்னை எப்படி விரட்டுறன்னு மட்டும் பாரு. ஆண்டி, 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 போதும். என்ன விட்டு ஓவரா பேசிட்டே போறீங்க? அவ்வளவுதான் ஒரு மாதிரியா சொல்லிட்டேன். உனக்கு காஃபி தூள் ஜாஸ்தியா இருந்தா தான் பிடிக்கும்னு சொன்னேன். அதுக்காக என் வேலை எனக்கு தெரியும், உங்க வேலையை மட்டும் பாருங்கன்னு என்ன திட்டுறாயா? என்னதே, நான் திட்டேனா? போய் சொல்லாதீங்க ஆண்டி, நீங்க தான் என்ன கட்டப்பாத்தில திட்டீங்க. என்னது, நானா? இந்த பாருங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவர். என் மண்டைக்கு உனக்கு ஏதோ ஜேக்கோட வேலையில நிறைய தப்பாயிருச்சுன்னு அது ரெண்டு நாளுக்குள்ளார முடிக்கணும்னு அந்த டென்ஷன்ல நீ காஃபி கலக்கி தர சொல்லி உயிரை வாங்குறேன்னு உன்ன பத்தியே என்கிட்ட தப்பா சொல்றாடா. என்ன பாரு, ஒரு காஃபி தானே கேட்டேன். உன்னால முடியலன்னு சொல்லிருக்க வேண்டியதுன்னு அம்மாவே கலக்க சொல்லியிருந்திருப்பேன். ஃபீல் பண்ணாதீங்கம்மா, அவ இப்போ தானே வந்திருக்கா, போவோ சரியாயிரும். காஃபி சூடாக இருக்கியா? அம்மா ஆற்றி தரேன். ம்.